பார்சல் கிடைச்சிருச்சு. ஆஹா, நம்ம ஊர் திருநெல்வேலி இங்க கிடைக்குதுங்க. இங்க வந்து பிரியாணி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது. இவங்களே அதுக்கு அடுத்து இங்க சிக்கன் பிரியாணி இருக்கு. வாய் ஊறுது. அது நான் சொன்னல இல்லையா, ருசி கொடுக்கிறது அதுதான். போடு மச்சான், போடு மச்சான். ஆமா, Hi guys, welcome to Velvet Vlog. I'm Sambat and Sivakannan. நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, துபாயில ஜபர்பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில நின்றுட்டு இருக்கோம். போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூடவே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. துபாய் புள்ளிங்க. நம்ம சென்னையில எப்படி புள்ளிங்க இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு துபாய் புள்ளிங்களா. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சஃபாரி. வெயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாயில நம்ம ஊர்ல அக்னி நட்சத்திரத்துல வெயில் அடிக்கும்ல, அதை விட 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. வெயில் பயங்கரமா இருக்கு. இதுக்கு மேல நிக்க முடியாது, உள்ள போயிடலாம். வாங்க வாங்க. எப்பா என்ன வெயில், என்ன வெயில், சரியான வெயிலா இருக்குங்க. உள்ள வந்தோன்னா ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கு. துபாயில எங்க போனாலும் சரி, எல்லா ரெஸ்டாரண்ட்லும் கம்பல்சரி ஏசி இருக்கும். நம்ம ஊர்லலாம் நிறைய இடத்துல நம்ம வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டுப்போம். அதாவது டேக் அவே சாப்பிடலாம். சொல்றேனா செல்ஃப் சர்வீஸ்ங்க. பில்ல போடுறோம், பொருளை வாங்குறோம், இங்கே சாப்பிடலாம் சாப்பிடலாம், வெளியே போய் சாப்பிடலாம் சாப்பிடலாம். இங்க உள்ள மெனுல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம பார்த்தறலாம். இங்க என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படினு கேசியர் புடிச்சு வச்சிருக்கோம். அவர் சொல்லிருவாரு என்னென்ன ஐட்டம் இருக்கு. டப்புனு சொல்லுங்க. ஐட்டம் ஆம்பூர் மட்டன் பிரியாணி இருக்கு. நார்மல் மட்டன் பிரியாணி பாஸ்மதி, அதான் நம்ம சிக்னேச்சர். ஓகே, சிக்கன் 65 பிரியாணி இருக்கு. சைடிஷ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், பெப்பர் மட்டன். அடிஷனலா வெஜ் கேட்பாங்க நிறைய பேர். அதுக்கு தனியா கீ ரைஸ் இருக்கு. என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு 2-2 தட்டி விட்ருங்க கிச்சனுக்கு. போட்டுருங்க. எல்லா ஐட்டமும் சொல்லிட்டாங்க. எல்லா ஐட்டமும் என்னென்ன ரேட் அப்படின்றத நீங்களே பார்த்துருங்களேன். இங்கே பிரியாணி மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்வீட் ஐட்டம் வச்சிருக்காங்க. மில்க் கோவா, திருநெல்வேலி அல்வா ரொம்ப ரேரு. ஆஹா, நம்ம ஊர் திருநெல்வேலி இங்கே கிடைக்குதுங்க. போகி நீர் குல்ஃபி, மண்பானை உள்ளே இருக்குது, சின்ன மண்பானை. இது நம்ம நார்மல் குல்ஃபி, நம்ம ஊர்லேயே பார்த்துருக்குறோம். நிறைய பேருக்கு வந்துருக்காங்க. ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது. நமக்கு இடம் கிடைக்குமா தெரியல. நாம பில்லை வாங்கிட்டு வெயிட் பண்ணா போகுது. மேலே பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் இருக்குது, அதை பார்த்து வந்துக்கலாம். இல்லை அவங்க கூப்பிடுவாங்க, உடனே வந்து பார்சல் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பிரியாணி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது. இவங்களே தனியாக ஓன் ரெசிபியாக ஸ்வீட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் பேர் வந்து தௌஃபிக். ஜபர்பாயோட கேமராமேன் இவர் தாங்க. என்னென்ன ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. ஏன்னா உங்களுக்கு இது எக்ஸ்க்ளூசிவாக ஃபுட்டேரியா தமிழ் சேனல், இப்போ அதில் உள்ள ரெசிபிஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரெட் அல்வா. பிரெட் அல்வா இதில் ரொம்ப ஃபேமஸான பிரெட் அல்வா. இங்கே உள்ள எல்லா ஐட்டமும் பிரியாணி கூட மட்டும்தான் வருமா, செப்பரேட்டாகவும் சேல்ஸ் பண்ணுறீங்களா? இங்கே உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே செப்பரேட்டு. சில ஐட்டம் இப்போ பிரெட் அல்வா, ஃபிர்னி, இது வந்து பிரியாணி கூட நம்ம கொடுப்போம். எல்லா ஸ்வீட்டும் வந்து பிரியாணி கூட வராது. ஓகே. ஸோ இது வந்து பிரெட் அல்வா. ஆமாம், பிரெட் அல்வா இருக்கு. குலோப் ஜாமுன், குலோப் ஜாம் இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரிகாட் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, ஹைதராபாத்தோட ஃபேமஸ் குபானிகா மீட்டான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஹைதராபாத்தில் சாப்பிட்ருக்கோம். ஆமாம், இதில் வந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டேன், இன்னும் டேஸ்ட் ஆகும். சூப்பர். அது ஒன்று. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம், போட்கா ஹல்வா. போட்கா ஹல்வாவா? ஆமாம். ஆ, ஓகே. இது வந்து பாதாம் முந்திரி போட்டு செய்கிறது. வெறும் பாதாம் முந்திரி? ஆமாம். இது வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்வீட். ஓ, புஷ்டிப்பாக இருப்பார். சரி, ரைட்டு. கல்யாண மாப்பிள்ளைக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறது, பாதாம் முந்திரி இந்த மாதிரி வச்சு. பீட்ரூட் அல்வா இருக்கு. நம்ம கிட்ட கேரட் அல்வா இருக்கும், இப்போ ஸ்டாக் இல்ல. ரைட், கேரட் அல்வா ஸ்டாக் கிடையாது. இது எல்லாமே ஸ்வீட் தான். இது எல்லாமே ஸ்வீட். நம்ம பிரியாணி செப்பரேட்டா வாங்கிக்கலாம். பிரியாணி வாங்கிட்டு செப்பரேட்டா நம்ம இத வாங்கிக்கலாம். சூப்பர் ஜி. நம்ம சாப்பிட போயிருமா? பசியுது. போயிரலாம். பார்சல் கிடைச்சிருச்சு, அப்படியே டேபிளுக்கு போயிர வேண்டியதுதான். டோட்டலா 4 கவர் நாங்க வாங்கிருக்கோம். எத்தனை பேர் இருக்கோம்னா 2, 4, 5. இன்னொரு கேமராமேன், இன்னொரு கேமராமேன் இருக்கார், அவரும் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜப்பர் பையன் ஜாயிண்ட் ஆகிப்பார். கிச்சனில் பிஸியாக இருக்கார். என்னென்ன ஐட்டம் இருக்குது ஜி? பிரிச்சிடலாம் பாய், ஒன்றா பிரிப்போம். ஏஎம் அப்படின்னா ஆம்பூர், ஆம்பூர் மட்டன், ஆம்பூர் மட்டன் பிரியாணி. அதுக்கடுத்து இங்கே சிக்கன் பிரியாணி இருக்குது. அதான் எல்லாத்துக்குமே வந்துட்டு கத்திரிக்காவும் வெங்காய பச்சடியும் கொடுத்துட்றாங்க. அது கூட ஒரு பாயசம். என்ன பாயசம் ஜி? இது வந்து ரவா ஃபிர்னி.
பெப்பர் மட்டன் பெப்பர் சிக்கன் வாய் ஊறுது வேகமா சாப்பிட்டுறோம் நாங்க இது ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க சரி ரைஸ் மட்டும் போட்டா போங்களா மெத்த பீஸ் இல்லனா அவ்வளவுதான் சண்டைக்கு வர மாட்டோம் வந்தர் பண்ணிடுவோம் ரொம்ப உங்களுக்கு பீஸ் வேணும்ல கிரேவி மட்டும் வச்சு போங்களா அப்படியா என்னங்க ஒரு பாக்ஸ் எடுத்து பக்கத்துல வச்சிட்டீங்க அதனால எனக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அடுத்ததா பெப்பர் சிக்கன் பிரியாணி பீஸ் மாதிரி நல்லா பெருசா இருக்கு சீரக சம்பா ஆம்பூர் மட்டன் பிரியாணி பல வருஷமாக துபாயில் இருக்கனால சபா பாய் பிரியாணிக்கு வந்ததில்லை கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் கடை ஓப்பனப்போ ஃபஸ்ட் நாளே வந்தேன் ஒரு பெரிய க்யூவில் நின்று வாங்கிட்டேன் ஆ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நின்றேன் நான் எப்போவுமே இந்த சீரக சம்பாவும் மட்டனும் சரியான காம்பினேஷன் சூப்பராக இருக்கு ஒழு ஒழுங்கு சூப்பராக இருக்குங்க அரிசி அதோட மட்டனு சிக்கனு எது சேர்ந்தாலும் அதோடய ஃப்ளேவர் அல்டிமேட் தூக்கி கொடுக்குங்க சூப்பரான நல்லி எலும்பு அருமையாக ஒரு கடி கிடச்சிருவோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படியே பீஸ் தனியாக வருது ஜி ஆம்பூர் மட்டன் முடிச்சாச்சு சென்னை ஸ்டைல் மட்டன் இருக்கு சென்னை ஸ்டைல் போடுங்க போடுங்க வாங்க பாய் வந்துட்டார் பாய் வந்துட்டார் எப்படி இருந்தது துபாய் பிள்ளைங்க டீம்ல இருந்து வந்திருக்காரு ஷானவாஸ் பேங்க்ல ஒர்க் பண்றாரு சோஷியல் மீடியாலயும் கொஞ்சம் ஃபேமஸ் நிறைய தடவை நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு எப்படியோ ஒரு 10 தடவை வந்திருப்பீங்களா இன்னைக்கு வந்து இவங்களோட சேர்ந்து சாப்பிடுவீங்க மட்டன் எப்படி இருக்குது எப்பவுமே சாப்பிடுவீங்க அதே மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது எப்பொழுதும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது பட் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல ஒரு டைம் ஒரு டேஸ்ட் இன்க்ரீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது சேம் வந்தாலும் செஞ்சாலும் ஒரு டைம் போல ஒரு டைம் இருக்காது டேஸ்ட் இங்கே பண்ணுற பிரியாணியை மக்களுக்கே வந்துட்டு 10,000 ஃபாலோவர் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படி தான் பண்ணணும் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அளவுன்றீங்க மசாலாவோட சீக்ரெட் இன்னொரு அவுட் பாருங்க அதில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் சொல்லியிருப்பாங்க நான் உங்களுடைய இது ட்ரை பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டால் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கு அதுலேயே ஒரு 40 பேர் நான் செஞ்சேன் டேஸ்ட் அந்தளவுக்கு வரலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ எதை நம்புறது இவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க அதில் நான் சொன்னேன் இல்லையா ருசி கொடுக்குறது அதுதான் தமிழ்ன்றத ஒரு பெரிய மேஜிக் தானே நம்ம எல்லா நேரத்தையும் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும் கற்றுக்கிட்டதுக்கு தான் புதுமையாக ஒரு விஷயம் போகிறோம் இல்லை நானே பிரியாணிலேயே இன்னும் கற்றுக்கிட்டேன் அப்புறம் பாரு பாய் தான் பிரியாணி இன்னும் ஃபேமஸ்ஸு அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்குது அவர் ரெஸ்டாரண்ட் வரும் நல்லா இருக்குது கல்யாணம் ஆர்டர் வந்து செஞ்சாங்க நல்லா இருக்குது இருந்தாலும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஜப்பார் பாயோட சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி சம்பதுக்கான முன்னாடி உட்காந்து நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னா பிடிங்க ஆம்பூர் மட்டன் ட்ரை பண்ணீங்க அப்புறம் சென்னை மட்டன் ட்ரை பண்ணிங்களா சென்னை சிக்கன் ட்ரை பண்ணிங்களா அடுத்த ஆமாம் பண்ணுங்க வேற ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட வந்து பிரியாணி கூட கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி ஸ்வீட் தரும் ரெகுலராக என்ன ஸ்வீட் வேணும்னா அந்த ரவா ஃபிர்னி தான் கொடுக்குறோம் இது ஆமாம் இது வந்து ரோஸ் ஃப்ளேவரில் வரும் நல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வர வச்சு சாப்பிடுங்க சூப்பர் ஜி இல்ல ஆல்மோஸ்ட் நீங்க நல்லா சாப்பிட்டா எனக்கு திருப்தி சரியா நான் மறுபடியும் கிச்சனுக்கு போறேன் சரி நீங்க திருப்தியா சாப்பிடுங்க கிரீன் ரைஸ் தானே ஆமா இது வந்து சென்னை சிக்கன் பிரியாணி சென்னை சிக்கன் பிரியாணி வந்து நம்ம கடையில ஒரு சிக்னேச்சர் டிஷ் சென்னை மட்டன் அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை சிக்கன் இந்த ரெண்டு ஐட்டம் தான் நமக்கு ஹியூஜா சேல் ஆகுது சீரக சம்பவோட பாசுமதி ரைஸ் தான் ஜாஸ்தி சென்னை ஸ்டைலில் உள்ள சென்னை ஸ்டைலில் சூப்பர் இதில் பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி சின்னவங்க இல்லை வயசானவங்க சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சரிச்சல் வந்து இந்த சாப்பாட்டில் வரவே வராது உடனே டைஜஸ்ட் ஆகும் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எந்த ஒரு அந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சரி எல்லாமே நேச்சுரலாக இருந்தது ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்லையும் சரி உங்களும் சரி ஃபுட்டில் மட்டும் நம்ம எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்போ தான் அகெயின் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் பரிமாறிட்டு இருக்காங்க நான் எதுவுமே பரிமாறல இந்த மாப்பிள்ள அல்வா இங்க இருக்கிற எல்லா மாப்பிள்ளைகளும் பரிமாறிடலாம் மாப்பிள்ள அல்வா பாருங்களேன் சூப்பரா இருக்குது பாதாம் முந்திரி குங்குமப்பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜப்பர் பாய் ரெஸ்டாரண்ட் சென்னை பிரியாணி ஆம்பூர் பிரியாணி அது போக ஸ்வீட்டு சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் ஒரு
கட்டு கட்டியாச்சு. இப்போ வெயிட்டா சாப்பிட்டோம் சம்பத் கான். ஆமாங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேங்கிற விட கழுத்து நிறைய வரைக்கும் சாப்பிட்டுக்கிறோம், பேசவே முடியல. நம்மால சாப்பிட்டு எடுத்து வச்ச எலும்பு மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஏங்க இன்னும் இதெல்லாம் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். காடி ஆரம்பம் அந்த ஏகம் தெரியுதா, கல் அரைக்கிற மிஷின் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்னாரு. அதாவது நான் துபாயில இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணவே முடியாத அளவுக்கு சாப்பாடு அப்படி இருக்குது. சென்னையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றோம். கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி இருந்துச்சு? வேற லெவல். இல்லை அதில் வந்து அந்த போட் கால்வா டாப்பில் இருந்துச்சு, டாப்பில் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட். ஃபீட்பேக்னா ஒரு பெஸ்ட்டானதுன்னா ஃபுட்டு அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சொல்ல வார்த்தையெல்லாம் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம இங்கே பிரியாணி சாப்பிட வரணும்னா இங்கே உள்ள அட்ரஸ் சொல்லிடுங்களேன். அல்கிசேஸ்ன்னு சொல்லுவாங்க, துபாய் அல்கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட். இங்கே தான் இருக்குது லொக்கேஷனு. நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட் போட்டிங்கனாலும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கு மேப்போட அங்கே காமிச்சு. மொபைல் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 9715355975. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆமாங்க, டேரெக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் தந்துடும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை பேர் துபாயில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.